Hi, this is Kyle Vilikumar. In combinatorics, show that the ordinary generating function of the sequence 0C0, 2C1, 4C2, 6C3 and so on, 2RCR is 1 minus 4x power minus 1 by 2. இது தான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைனாமியல் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ த ஃபார்முலா இஸ் 1 plus x the whole power n equal to 1 plus summation r equal to 1 n into n minus 1 into n minus 2 and so on n minus r plus 1 whole divided by r factorial into x power r. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம கொடுத்துருக்க கிவன் டேர்மை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ 1 மைனஸ் 4x பவர் மைனஸ் 1 பை 2 இட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சமேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி மைனஸ் 1 பை 2. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏ n போடணும், எனக்கு பதிலாக இங்கே மைனஸ் 1 பை 2 இருக்குது. ஸோ மைனஸ் 1 பை 2, நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1, அடுத்தது மைனஸ் 1 பை 2 மைனஸ் 2 அண்ட் ஸோ ஒன், அடுத்தது n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1. என்னன்றது வந்து இங்கே மைனஸ் 1 பை 2 மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 த ஹோல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல். ஸோ இங்கேயும் ஆர் தான் இருக்குது. ஸோ ஆர் ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இன்ட்டு அடுத்தது எக்ஸ் பவர் ஆர். எக்ஸ் பவர் ஆர்னா இங்கே என்ன நம்மள்ட்ட டேர்ம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 4x இருக்குது. ஸோ மைனஸ் 4x த ஹோல் பவர் ஆர் என்ற டேர்ம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் சமேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி. ஸோ இந்த டேர்ம்லேருந்து இந்த மைனஸ் 4x த ஹோல் பவர் ஆரை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் ஆர் ஒன்றும் மைனஸ் 4ஐயும் எக்ஸ் பவர் ஆரையும் தனித்தனியாக பிரிச்சுக்க போகிறோம். ஆக்சுவலாக இதை நம்ம டேரெக்டான இன்னொரு பைனாமியல் ஃபார்முலா அப்படிங்கன்னா இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ்னால் எல்லாமே ப்ளஸ் வரும். ஸோ அந்த ஃபார்மேட்டை தான் இதில் எல்லாமே என்ன பண்ணிக்க போகிறோம்னா ப்ளஸ் எல்லாத்தையும் காமனாக மைனஸஸ்லாம் வெளில எடுத்துட்டிங்கன்னா இது 4 பவர் ஆர் அப்படின்னு வந்துடும். இது 1 பை 2. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மைனஸ் 1 மைனஸ் 2 பை 2. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு என்ன டேர்ம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பை 2 கிடைக்கும். அடுத்தது வந்து 5 பை 2 கிடைக்கும் அண்ட் ஸோ ஒன். இதை இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் 1 மைனஸ் 2 ஆர் ப்ளஸ் 2. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு சொன்னிங்கன்னா, ஸோ இந்த டேர்ம்லேருந்து மைனஸை வெளியெடுத்துட்டிங்கன்னா மைனஸ் 2R, ஆக்சுவலாக இது மைனஸ் 2R ப்ளஸ் 1 இருக்கும், மைனஸை வெளியெடுத்துட்டதுனால 2R மைனஸ் 1 அப்படின்ற டேர்ம் நம்மளுக்கு இதில் இருக்கும். ஹோல் டிவைட் பை 2 ஹோல் டிவைட் பை இந்த ஆர் ஃபேக்டோரியல், இங்கே எக்ஸ் பவர் ஆர்ன்ற டேர்ம் மட்டும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 1 ப்ளஸ் சமேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி. இதை 2 இன்ட்டு 2 பவர் ஆர்னு பிரிக்க போகிறோம். 2 இன்ட்டு 2 பவர் ஆர்னு பிரிச்சிங்கன்னா 2 பவர் ஆர் இன்ட்டு 2, தென் அதில் என்ன வேல்யூ இருக்குன்னா 1 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு அண்ட் ஸோ ஒன் இன்ட்டு 2R மைனஸ் 1 ஹோல் டிவைட் பை எல்லாத்துலேருந்து என்ன பண்ண போகிறோன்னா காமனாக 2 வெளில எடுத்துகிட போகிறோம். ஸோ இந்த எல்லா டேர்ம்லேருந்து நம்ம காமனாக ஒரு 1 பை 2 வெளில எடுத்துட்டிங்கன்னா இங்கே 1 பை 2 அப்படின்ற டேர்ம் வெளில வந்துடும். அப்போ மச்சம் வந்து எக்ஸ் பவர் ஆர் மட்டும் இருக்குது. ஸோ இந்த 2 இந்த 2 என்ன ஆயிடுச்சுன்னா கேன்சல் ஆகிடுச்சு. இந்த ஹோல் டிவைட் பை ஆர் ஃபேக்டோரியல் டேர்ம் அப்படி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா 1 ப்ளஸ் சமேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி. பேலன்ஸ் நம்மள்கிட்ட இருக்கிறது வந்து 2 பவர் ஆர். இந்த டேர்மில் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஆர் ஃபேக்டோரியலை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணுற டேர்ம் நான் இங்கே போட்டுக்கிறேன். மிச்சம் இங்கே டேர்ம்ஸ் என்ன இருக்குன்னா 1 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு அண்ட் ஸோ ஒன் இன்ட்டு 2R மைனஸ் 1 என்ற டேர்ம் இருக்குது. ஹோல் டிவைட் பை ஆர் ஃபேக்டோரியல் ஆல்ரெடி இருக்குது. நான் இங்கே மல்டிப்பிள் பண்ணுற டேர்மு டிவைட் பண்ணுற டேர்மையும் நான் இங்கேயும் போட்டுக்கிறேன். ஸோ டிவைடில் இன்னொரு ஆர் பவர் ஆர் ஃபேக்டோரியல் ஒன்று வந்துருச்சு, இங்கே எக்ஸ் பவர் ஆர்ன்ற டேர்ம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா 1 ப்ளஸ் சமேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி. இந்த டேர்ம் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த 2 பவர் ஆரை எக்ஸ்பேண்ட் பண்ணிப்போம். 2 பவர் ஆர் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 2 பவர் ஆர் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு அண்ட் ஸோ ஒன் எது வரைக்கும்னா 2 வரும், ஆர் டைம்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் தென் இங்கே ஒரு ஆர் ஃபேக்டர் இருக்குது. இந்த ஆர் ஃபேக்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு அண்ட் ஸோ ஒன் ஆர் வரைக்கும் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நம்மள்கிட்ட மிச்சம் என்ன இருக்குன்னா 1 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு அண்ட் ஸோ ஒன் 2R மைனஸ் 1 ஹோல் டிவைட் பை ஆர் ஃபேக்டோரியல் ஆர் ஃபேக்டோரியல், இங்கே ஒரு எக்ஸ் பவர் ஆர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதை பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிக்கலாம். இது ஸோ இங்கே கம்பைன் பண்ணோம்னா எப்படி கிடைக்குன்னா 1 ப்ளஸ் சமேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி.
இந்த டூவை ஃபஸ்ட்டு இந்த ஒன் கூட போட்டுக்கோங்க, அப்போ டூ. அப்புறம் இந்த டூவை இந்த டூ கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்போ ஃபோர். அடுத்த உள்ள டூவை அடுத்த த்ரீயோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சிக்ஸ். அதே மாதிரி அன்டூ லாஸ்ட் வந்து டூ டைம்ஸ் ஆஃப் ஆர் டைம்ஸில் உள்ள லாஸ்ட் ஒரு டூ, இங்கே ஒரு ஆர் இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு டூ ஆர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ஒரு டேர்ம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஆஷிஷியல் இருக்கா ஒன் இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு அண்ட் ஸோ ஒன் இன்ட்டு டூ ஆர் மைனஸ் ஒன் ஒரு டேர்ம் இருக்குது, ஹோல் டிவைட் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல், இங்கே எக்ஸ் பவர் ஆர் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ கம்பைன் பண்ணோன்னா இது ஆக்சுவலாக எப்படி எழுதிக்கலான்னா ஒன்று இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபோர் அப்படியே அன்சோ ஒன் இன்ட்டு இங்கே லாஸ்ட் ஆன்சர் வந்து டூ ஆர் மைனஸ் ஒன், அதுக்கு அடுத்தது வர்றது வந்து டூ ஆர்னு வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் இங்கே எழுதிட்டோம். இது ஆர் ஃபேக்டோரி இன்ட்டு ஆர் ஃபேக்டோரி இங்கே எக்ஸ் பவர் ஆர். ஆக்சுவலாக இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டூ ஆர் ஃபேக்டோரியலோட வேல்யூ. ஸோ இதை நம்ம என்ன எழுதிடலாம், டூ ஆர் ஃபேக்டோரியல் எழுதிடலாம், கீழே ஆர் ஃபேக்டோரி இன்ட் ஆர் ஃபேக்டோரி இருக்கும், ஒரு எக்ஸ் பவர் ஆர் ஃபேக்டோரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஃபைனல் வேல்யூ அதுலேருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ஒன் ப்ளஸ் சமேஷன் ஆர் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி டூ ஆர் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் எக்ஸ் பவர் ஆர். ஸோ இதை ஒன் ப்ளஸ் சமேஷன் ஆர் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி டூ ஆர் சி ஆர் எக்ஸ் பவர் ஆர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு அப்ளிகேஷனாக நெக்ஸ்ட் ஒன்று நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண சொன்னது இதுதான், அதாவது ஒன் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பவர் ஹோல் பவர் மைனஸ் ஒன் பை டூவோட எக்ஸ்பான்ஷன் வந்து இந்த டேர்மாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். தேங்க்யூ.